இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ 9 செயற்கைக்கோள்களுடன் PSLV-54 ராக்கெட்டை விண்ணில் இன்று செலுத்த உள்ளது. அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இணையாக இந்தியாவும் அடுத்தடுத்த வெற்றிகள் மூலம் விண்வெளி ஆராய்ச்சியில் பெரும் வளர்ச்சி கண்டு வருகிறது. அண்மையில் கூட இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் தனியார் துறை ராக்கெட்டுகளின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் விக்ரம் எஸ் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்த ராக்கெட்டை வடிவமைத்தது. இந்நிலையில் இஸ்ரோ சார்பில் PSLV-C54 ராக்கெட் ஸ்ரீஹரிஹோட்டாவிலிருந்து இன்று காலை 11:56 விண்ணில் செலுத்தப்படுகிறது. PSLV-C54 ராக்கெட் 960 கிலோ எடை கொண்ட OSINT-SAT-03 என்ற புவியை கண்காணிக்கும் செயற்கைக்கோளுடன் 8 நானோ செயற்கைக்கோள்களையும் சுமந்து செல்ல இருக்கிறது. அதில் அமெரிக்காவின் ஆஸ்ட்ரோகாஸ்ட் 2 செயற்கைக்கோள்கள் 4, அதேபோல் இஸ்ரோ மற்றும் பூட்டானைச் சேர்ந்த நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ள தைபோல்ட் 1, தைபோல்ட் 2, ஆனந்த் ஆகிய செயற்கைக்கோள்களும் மற்றும் சுவிட்சர்லாந்தின் ஒரு செயற்கைக்கோளும் புவியின் சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பப்பட உள்ளன. இதில் முக்கியமான செயற்கைக்கோளான இந்தியாவின் EOS-6 புவியை கண்காணிக்கும் திறன் உடையது. கடல் மேற்பரப்பில் நிலவும் மாற்றம், கடலின் வெப்பநிலை உள்ளிட்ட விவரங்களை துல்லியமாக புகைப்படம் எடுத்தும் அனுப்பும் பணியை மேற்கொள்ளும். வானியல் மற்றும் விண்வெளி இயற்பியலின் பிரிவுகளின் சோதனைகளை மேற்கொள்வதற்காக இந்த செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். முதல் மற்றும் 3வது உந்து நிலைகளில் திட எரிபொருளும், 2வது மற்றும் 4வது நிலையில் திரவ உந்து சக்தியும் பயன்படுத்தப்படுகிறது. PSLV ரக ராக்கெட்டில் இது 56வது திட்டப்பணி என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலாஜி.